அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முஸ்லீம் மேட்ரிமோனியில் ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் முஸ்லீம் மேட்ரிமோனின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் க்ரோம் பேஜில் போய் முஸ்லீம் மேட்ரிமோனி .com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பதிவுது. இல்லைன்னா ஆல்ரெடி லாகின்னான்னு கேட்கும். இந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் ப்ளே ஸ்டோரில் முஸ்லீம் மேட்ரிமோனின்னு ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கீழே ஸ்கிப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைனப் லாகின் இருக்கும், அதில் சைனப் செலக்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ சைனப் கொடுத்தாச்சு. சைனப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வரும். இதில் ப்ரொஃபைல் கிரியேட்டட் பை செல்ஃப், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேரண்ட்ஸ் தான் பார்க்குற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன், ப்ளஸ் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிட்டேன், ப்ளஸ் நேம் வந்துட்டு என்ன நேமோ அதை கொடுக்குறோம், ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து, ரைட்டான டேட் ஆஃப் பர்த்து இயர் செலக்ட் பண்ணி கொடுத்துடணும். அந்த கீழே செட்டுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி, பர்சனல் மெயில் ஐடி தான் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறோம்னா, நம்ம எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிற மாதிரி தான் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஏன்னா ஃபோன் நம்பர் ப்ளஸ் இதுக்கு தனியாக நமக்கு ஒரு ஐடி வரும், அதை வச்சுக்கலாம் யூசர் ஐடியா. பாஸ்வேர்ட் வந்துட்டு நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுக்கணும், ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செக்ஷன், நம்ம செக்ஷன் என்ன, டிவிஷன் என்னமோ அதை நல்லா கிளியராக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா தான் நமக்கு வந்துட்டு ப்ரொஃபைல்ஸ் ஆப்போசிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளியராக வரும். நான் இப்போ கொடுத்துட்டேன் நம்ம செக்ஷன் என்னமோ கொடுத்துட்டு. டிவிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முஸ்லீம்ஸில் ராவுத்தர் ஆர் உருது ஆர் லப்ப என்னமோ கொடுக்கணுமோ அதை கிளியராக கொடுத்தா தான் நம்ம ப்ரொஃபைல் ஆப்போசிட் சைடுக்காரங்களுக்கு போகும், நமக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அதை கிளியராக கொடுத்துடணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஐடி க்ரியேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு மேரி ஃப்ரம் அதர் செக்டர் அப்படிங்கிறது. எந்த செக்டர் இருந்தாலும் ஓகேனா அந்த டிக் கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் மேட்ரிமோனி ஸ்டேட்டஸ் அன்மேரிடா, விதவா, டிவோர்ஸா, செப்பரேட்டடா என்ன கிளிக் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் கண்ட்ரி லிவிங் இன் வந்துட்டு இந்தியா, ப்ளஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, சிட்டி வந்து திண்டுக்கல். நீங்கள் என்ன ஸ்டேட்டு, என்ன கண்ட்ரி, என்ன சிட்டியோ அதை நல்லா கிளியராக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது இப்போ ஸ்டேட்டு என்னென்னு கொடுத்துட்டோமா, கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஹைட்டு, ஆட்டோமேட்டிக்காக அது கேட்கும். ஸோ நம்ம ஹைட்டை செலக்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் நம்மளோட எஜுகேஷன் என்னவோ அந்த எஜுகேஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஏ படிச்சுருந்தா பிஏ அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் எம்ப்ளாய்டின்னு கேட்டுருக்கு. கவர்மெண்ட், ப்ரைவேட், டிஃபென்ஸு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ், நாட் ஒர்க்கிங்னு இருக்குது. இல்லை நான் நாட் ஒர்க்கிங் செலக்ட் பண்ணுறேன். அதில் என்னென்னா ஸ்டூடெண்ட்டாக, ரிட்டையர்டாக, இல்லை நாட் ஒர்க்கிங்னு கேட்குது. நான் வேலையை பக்கத்தில் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நாட் ஒர்க்கிங் செலக்ட் பண்ணுறேன். ஒரு வேலை இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ப்ரைவேட்லையா இல்லை கவர்மெண்ட்டாக என்ன இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸில் என்னென்னா இப்போ ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க்கு, அட்மின்னா அட்மின், ஸோ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி எது ஒர்க் பண்ணுறீங்களோ, இல்லை டாக்டர்னால் டாக்டர் அந்த மாதிரி கொடுத்துருங்க டீட்டெயிலாக. ஸோ அப்போ தான் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல்ஸ் ஆப்போசிட் சைடுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், இப்போ நார்மல்னா நார்மல், இல்லை ஃபிசிக்கல் சேஞ்சு பர்சனாக ஃபிசிக்கல் சேஞ்சு பர்சன் போட்டுருங்க. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில், ரிச்சு என்ன போகிறவங்களோ போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டைப், ஜாயின்ட் ஃபேமிலியா இல்லை நியூக்ளியரா என்ன போடணுமோ அதை போட்டுருங்க. ரிலீஜியன் வந்துட்டு இஸ்லாமிக், வெரி ட்ரூத்து அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஹிஜாப்னா நீங்கள் ஹிஜாப் யூஸ் பண்ணுவாங்களோ இல்லை இல்லையா அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருங்க. ரிலீஜியனில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ட்ரூத்து, வெரி இஸ்லாமிக், ப்ரேயர் ஃபார் ஃபைவ் டைம் அந்த மாதிரி இருக்குது, அதை இஸ்லாமிக் ட்ரூத்துன்னு நான் போட்டேன். ட்ரெஸ்ஸு எப்படின்னா ஹிஜாப் போகிறவங்க ஹிஜாப்னு போட்டேன். இதில் வந்துட்டு ரீட் ஆஃப் குரான் வந்துட்டு டெய்லியா இல்லை வீக்லியா அந்த மாதிரி கேட்கும். நான் டெய்லி அந்த மாதிரி ரெகுலர்லி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அபவுட் மீ இருக்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணுறதா இருந்தால் டைப் பண்ணிக்கலாம். நான் ஓகே கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். இந்த ஓடிபி நம்பர் இருந்தால் தான் நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியும். இப்போ நான் ஓடிபி நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு போயாச்சு. இப்போ ஃபோட்டோஸ் கேட்குது, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட் பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது. இந்த பார்ட்னரில் வந்துட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குது, இல்லை அன்மேரிடா, விதவா, டிவோர்ஸ்டா, செப்பரேட்டடா, இல்லை மேரிடா, எதாக இருந்தாலும் ஓகேவானா எடின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு அன்மேரிட் ப்ரொஃபைல்னா அன்மேரிடுன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ், நம்ம என்ன ஏஜோ அதுலேருந்து கொஞ்சம் ரெண்டு ஏஜ் தள்ளி எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரையும் எதிர்பார்க்குறோமோ அது கொடுத்துக்கலாம். நான் சும்மா செலக்ட் பண்ணுறேன் 24 to 34 செட்டுன்னு கொடுத்தாச்சு. ப்ளஸ் ஹைட்டு, நம்ம ஹைட்டோட ஒரு இன்ச்சியை எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். எந்த ஹைட்லேருந்து எந்த ஹைட்டு வரையும் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கோ அதை கொடுத்துட்டு செட்டுன்னு கொடுத்துடலாம். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா மதர் டெலுங்கு, மதர் டெலுங்கு தமிழ் நான் இருக்குது. இப்போ எனக்கு எந்த மதர் டெலுங்கா இருந்தால் ஓகேனா எனின்றத செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு தமிழ் ப்ரொஃபைல் மட்டும்தான் வேணும்னா தமிழ்ன்றதை செலக்ட் பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இப்போ தெலுங்கானா, ஹிந்தி, கர்நாடகா எல்லாமே வரும். ஸோ நமக்கு நம்ம ப்ரெஃபரன்ஸ் தமிழ் மட்டும் போதும்னா தமிழ்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸை, நார்மலாக ஃபிசிக்கல் செஞ்சு பர்சனாக இருந்தாலும் ஓகேனா நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு இப்போ நார்மல்னு போதும், ஸோ அது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலீஜியன் ப்ரெஃபரன்ஸு, என்ன மாதிரி செக்ட் டிவிஷன் என்னமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செக்டில் வந்து எனக்கு எதாக இருந்தாலும் ஓகேனா நான் எனின்னு கொடுத்துடலாம். இல்லை எனக்கு எஸ்யூ என்னென்ன அது மட்டும்தான் வேணும்னா அது கொடுத்துடலாம். இப்போ டிவிஷன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லெபன் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அதில் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி எந்த டிவிஷனாக இருந்தாலும் ஓகே, எனக்கு முஸ்லீம் லெபையாக இருந்தாலும் ஓகே, எனக்கு ராவுத்தர் உருது எதாக இருந்தாலும் ஓகேனா எனின்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ராவுத்தர் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் எனின்னு கொடுக்குறேன். ஸோ ஏன்னா நான் ப்ரொஃபைல்ஸில் கீழே பார்த்துக்குவேன், ஸோ அதனால் நான் எனின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ப்ரெஃபரன்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல், எஜுகேஷ்னலில் வந்துட்டு நான் இப்போ எனின்னு கொடுக்குறேன், பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டு இன் ஆக்குபேஷன் அன்வல் இன்கம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எம்ப்ளாய்டுன்னு செலக்ட் பண்ணுறேன் நான். இந்த எம்ப்ளாய்டு இன் இருக்குல்ல அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அதில் நமக்கு தேவையானதெல்லாம் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எனி பிஸ்னஸ்ஸு, டிஃபென்ஸு, கவர்மெண்ட்டு, நாட் ஒர்க்கிங், ப்ரைவேட்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்குறோமோ அதை கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வரும். நான் இப்போ எனின்னு கொடுக்குறேன். இல்லை கவர்மெண்ட் ஜாப் வேணுன்றவங்க கவர்மெண்ட்டுன்னு கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு எனின்னு கொடுக்குறேன், எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு இன்கம்ல இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன், இந்த ஆக்குபேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாக்டர்ஸ் ப்ரொஃபைல் இருக்கவங்க டாக்டர்ஸ் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் அட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நான் எனின்னு எதிர்பார்க்குறேன், அதாவது எனக்கு மேனேஜராக இருந்தாலும் ஓகே, சூப்பர்வைசராக இருந்தாலும் ஓகே, இல்லை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ அதனால் எனின்னு கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம். இந்த ஆனுவல் இன்கம்ன்றது நம்ம வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்க வந்துட்டு இவ்வளோ தான் இன்கம் வாங்கணுன்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்க ப்ரொஃபைல்ஸ் எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம எனின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபைலும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபைலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது, லொக்கேஷன் ப்ரெஃபரன்ஸ் கேட்குது. இதில் வந்துட்டு கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்னு கேட்குது. கண்ட்ரியில் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு இப்போ என்ன கண்ட்ரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை எனக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் தான் வேணும் அப்படின்னு கொடுத்தா கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் எடுத்துகிட்டு கூட வெளியில் போய் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபைல்ஸும் இருக்கும், ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படி கொடுத்துருக்கேன். சிட்டிசன்ஷிப் வந்துட்டு எனின்னு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இதில் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஈட்டிங் ஃபுட்டு ஹேபிட்ஸு ப்ளஸ் என்ன ட்ரிங்கிங் ஹேபிட்ஸு, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்ட்னர் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்ன மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதை வேர்ட்ஸை டைப் பண்ணி சேவ்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் போகும்போது இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ரொஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க, ஹோம் பேஜுக்கு போகும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் ப்ரொஃபைல்ஸ் ஃபுல்லாக வரும். நம்ம கீழே கீழே ப்ரொஃபைல்ஸ் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா நிறைய ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸு ப்ளஸ் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ப்ரொஃபைல் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அதில் மேலே எடிட் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோமோ அது ஃபுல்லாக ஒன் பை ஒன் க
காமிக்கும் உங்களுக்கு எல்லாமே. அதில் அந்த எடிட் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபோட்டோலாம் அந்த ஃபோட்டோ கிட்ட கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். கேலரி இல்லைன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது என்ன மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் பார்ட்னர் ப்ரெஃபரன்ஸ் இருக்குது, அது நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அப்கிரேட் ப்ரொஃபைல் கூட போகலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு, பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஈஸியாக ப்ரொஃபைல்ஸ் பார்க்குறது அப்படின்ற மாதிரி, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபைல்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் ஈஸியாக பார்க்குறது அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அதனால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.